11வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த தெளிவான, உறுதியான, விளக்கமான அந்த பேச்சை குறைப்படுத்துகிற வகையிலும் இழிவுபடுத்துகிற வகையிலும் சில மணி நேரங்களுக்கு முன்னால் சாணக்கியா என்னும் வலையொலியில் ஒரு செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. அதாவது அவர் பேசுகிற போது, ஏய் நிப்பாட்டு, நீ ஊருக்கு திரும்ப முடியாது என்று யாரோ கத்தியதாகவும், என்ன நடந்தது என்பதை அந்த அரங்கத்தில் இருந்தவன் என்ற முறையில் நான் நேர்மையாக பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அந்த வலையொலி சொல்லுகிறது, திருமாவளவன் பேசும்போது யாரும் கைதட்டவே இல்லையா? காது செவிடானவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் அந்த கைதட்டல்களின் சத்தம் கண்டிப்பாக கேட்டிருக்கும். அவர் பேச்சுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அந்த அரங்கத்தில் இருந்தது. உண்மைதான், யாரோ சிலர் கூச்சலிட்டார்கள். 3000 பேர் கூடியிருந்த அந்த அரங்கில் 3 பேர் கூச்சலிட்டார்கள். எல்லோரும் அமைதியாக பேச்சை கேட்டு கொண்டிருந்ததால் அந்த கூச்சல் கேட்டது. அதுவும் அடுத்த நிமிடமே நின்று போய்விட்டது. உடனே திருமாவளவன் பேச்சை நிறுத்திவிட்டார் என்று இன்னொரு பொய் சொல்லப்படுகிறது. திருமாவளவன் பேச்சை நிறுத்தப் போகிற நேரத்தில் அவர்கள் கூச்சலிட்டார்கள். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு, திருமாவளவன் என்ன பேசினார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற பரந்த மனமுடையது தமிழ் மரபு. நீங்கள் வேறு மொழி பேசுகிறவர்கள் என்பதற்காக அவர்களை வெறுப்பதோ பகைப்பதோ தமிழ் தேசியம் இல்லை. அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு போவதும் நம்முடைய உரிமை கிடைக்கிறதாக குரல் கொடுப்பதும் தான் தமிழ் தேசியம் என்று தெளிவான கருத்தை அவர் எடுத்து வைத்தார். சாதி மதங்களை தாண்டியதாக தமிழ் தேசியம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இது எப்படி மதத்துக்கு எதிரானதாக இருக்கும்? எந்த ஒரு சாதிக்குள்ளும் மதத்துக்குள்ளும் சிக்கி கொண்டிருந்தால் நீ எப்படி தமிழன் என்று மேலெழுந்து வர முடியும் என்று கேட்ட அவருடைய கேள்வி எல்லா விதத்திலும் நியாயமானது. நீங்கள் தெலுங்கு தேசியம், கன்னட தேசியம் என்று தெலுங்கு பேசுகிறவனை, கன்னடம் பேசுகிறவனை வெறுப்பது தமிழ் தேசியத்தின் அடையாளம் இல்லை. அதுதான் நம்முடைய அடையாளம் என்றால் யாதும் ஊரே யாவரும் கேளு என்று எப்படி சொல்லியிருப்பார்கள்? நாம் நம்முடைய இனத்தின் உரிமைகளுக்காக போராடுகிறோம். பிற இனங்களை எப்போதும் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். யாரோடும் நமக்கு பகை இல்லை என்கிற ஒரு பரந்துபட்ட பார்வையை அவர் எடுத்து வைத்தார். திருமாவளவனுக்கு ஏதோ அவமானம் வந்துவிட்டது போலவும் அதற்காக இவர்கள் வருத்தப்படுவது போலவும் ஒன்றை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். திருமாவளவன் எழுச்சி தமிழர், பீகாரிலிருந்து வந்தவர்கள். அவருக்காக ரொம்பவும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எங்களை எங்களால் பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் பீகாரில் போய் உங்கள் அறிவுரைகளை எல்லாம் சொல்லுங்கள். திருமாவளவன் பேச்சுக்கு அந்த அரங்கமே கைதட்டி வரவேற்ற காட்சியை நேரில் சந்தித்தவன் தான்.